விஜயநகர பாமினி அரசுகள் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக். அதுலயும் பாமினி அரசுல 8 அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களா இருந்தாங்க. ஸோ அந்த அமைச்சர்களோட பெயர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த 8 துறைகளை சார்ந்த அமைச்சர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா வக்கீல் உஸ் சல்தானா அப்படிங்கிறவர் பிரதம அல்லது முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அல்லனா முதலமைச்சர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. பொதுவாகவே இவங்க தான் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை அதிகாரி. முதல்ல அரசர் தான் மெயின், அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்து பெரிய அமைச்சர் அப்படின்னா இவங்க தான் பிரதம அமைச்சர் அல்லனா முதலமைச்சர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அரசருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க இதை நம்ம எப்படி, அப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட் அமைச்சர்களே மிகச்சிறந்த, அதாவது நல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சல்தானா அப்படிங்கறத சுல்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்தான் அப்படிங்கிறவர் யாரு, அவங்க தான் ஆட்சி பண்ணக்கூடியவங்க. சுல்தான் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி பண்ணக்கூடியவங்க. டெல்லி சுல்தான் படிச்சிருப்போம்ல, அப்போ டெல்லியில ஆட்சி பண்றது யாரு, பிரதமர் அல்லனா முதலமைச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா பேஷ்வா, பிரதம மந்திரியோட இணைந்து செயல்பட்டவர் தான் இந்த பேஷ்வா. இவர் பொதுவா நம்ம பிரதம மந்திரியோட இணைந்து செயல்படுவர் யாரு, இப்போ அமித்ஷா, பேஷ்வா அமித்ஷா அப்படி ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு பிரதமர் இருக்காரு, அவர் கூட இணைந்து செயல்படுவார் என்ன சொல்லுவாரு, பொதுவாகவே அவங்க என்ன செஞ்சாலும் பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் பேஸ்னு சொல்றவங்க பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுறவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து மூன்றாவதா வசிரி குல், வசிரி குல் அப்படிங்கிறவர் வந்து அமைச்சர்களோட பதவியை மேற்பார்வையிடுவார். எல்லா அமைச்சரும் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு, அந்த மற்ற அமைச்சர்களோட பதவி என்ன செய்யறாங்க அப்படின்னு மேற்பார்வையிடுறதா இவரோட வேலை. பொதுவாக மேற்பார்வைனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்வைசர், வைசர், வைசிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்வைசர்னு முடிகிறதே அதை இங்கிலீஷ்ல முடிகிறதே அவங்க வசிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா அப்படி இல்லைனா குல்லுங்கிறத கோல் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சர்கள் என்ன தப்புன்றாங்கன்னு பார்த்து கோல் சொல்றது தான் இவர் வேலை, மேற்பார்வையோட வேலை அப்படின்னு. அமீர் இ சிம்லா அப்படிங்கிறவர் தான் நிதியமைச்சர். இது ஒண்ணுமே இல்லை, சிம்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்லா அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, நம்ம சிம்லாவுக்கு போகணும்னா நிதி வேணும், துட்டு இருந்தால் தான் சுற்றி பார்க்க சிம்லாவுக்கு போக முடியும், அப்போ சிம்லா நிதியமைச்சர். நசீர், சீர், சீர் நம்ம பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும் அப்படின்னா நிதி வேணும், அதுக்கு யாராவது நமக்கு உதவி செய்யணும், அப்போ உதவி நிதியமைச்சர். சீர் கொடுக்கணும்னா சிம்லா போகணும்னா நிதி வேணும், சீர் கொடுக்கணும்னா உதவி நிதி உதவி நமக்கு வேணும், உதவியாக யாராவது நிதி தரணும், நம்ம கொடுத்தா மட்டும் போதாது, நமக்கு இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்ததா வஷீர் இ அசாரப் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ அசாரப் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச பேர் முஷாரப்னு ஞாபகம் வச்சுக்கோம். முஷாரப்னா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் தான் முஷாரப். அப்போ முஷாரப் அசாரப் அப்போ பாகிஸ்தான்காரர், வெளிநாட்டுக்காரர், அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்ததா கொத்தவால், கொத்தவால் அப்படிங்கிறது காவல்துறை தலைவர் அல்லனா நகர குற்றவியல் நடுவர். காவல்துறை தலைவரும் அவர் தான், அதே மாதிரி குற்றவியல் நடுவராக இருக்கிறதும் அவர் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ கொத்ததில் கா வேயில் காவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லனா கோங்கிறத விட்டுருங்க காத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காத்தல் வேலையை யார் பண்ணுவா, காவல் காக்குறவங்க, அப்போ காவல்துறை தலைவராக அவங்க தான் இருந்திருக்காங்க. அடுத்ததா சதாரி ஐகான், தலைமை நீதிபதி, அதே மாதிரி சமயம் மற்றும் அரைக்குடைகளோட அமைச்சரும் அவர் தான். அப்போ நீதிபதி அப்படின்னா யாருக்கு எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஒரு ஐகானாக இருக்கணும். ஐகான்னா ஒரு சொல்லுவோம் அடையாளம், ஒரு சிம்பல், முன்மாதிரி, அப்போ ஐகானாக இருக்கணும். சதாரி அப்படின்னா சாதாரண மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கும் ஐக்கானா இருக்குது, தலைமை நீதிபதி தான். ஸோ அவங்க வந்து அறக்கொடை கொடையும் கொடுப்பாங்க. சதார் சமயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சேச அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து நிறையா பிளேலிஸ்ட்ல இருக்கு, உங்களுக்கு எந்த வீடியோ ஷார்ட்கட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த டாப்பிக்ல அல்லது எந்த கொஸ்டின் வந்து ஷார்ட்கட்ல போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சிங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.